ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமே ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வீடியோவில் ஆயில் சேர்க்கறது ஸ்கிப் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க பச்சரிசி மாவு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இருக்க எல்லா மாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டுமே கரெக்டான அளவில் எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மாவு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்குது சொல்லுவேன் மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் உருட்ட சொல்ல நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா அப்புறமா பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க ஒரு சைட் தேய்ச்சதுக்கப்புறமா சைட் திருப்பி போட்டு கொஞ்சமாக அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மெலிஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் சிப்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சொல்லும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சோமாஸ் கட்ருந்தேனா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெடியானதுக்கப்புறமா ஆயில் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் எல்லாம் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறதை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறு சைடு திருப்பி விட்டுடலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பபில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிப்ஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியான நம்மளுடைய அரிசி மாவு மசாலா சிப்ஸ் ரெடி ரெடியாயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிதி சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்